கூட்டு வந்தா ப்ரோ, தூங்கிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். இன்னைக்கு தூக்கமே போச்சு ப்ரோ காலையில. இல்ல ப்ரோ, அது வந்து அவங்களே ஒரு விளக்கம் சொல்றாங்க ப்ரோ. அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு போயிருந்தாவதான் லைகரா ப்ரோ, ஒன்னு டைகரா இன்னொன்னு லைனா ப்ரோ. நம்ம ஜஸ்டிபிகேஷன் தரல ப்ரோ. ஹீரோயினா ப்ரோ, வளரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாருமே நீ ஹீரோயின் தான் ப்ரோ. அப்படிதான் ப்ரோ ஊக்க வச்சிருக்காங்க உள்ள. தர்ஷினி போயிடாங்க ப்ரோ, ரெண்டரை மணி நேரம் தர்ஷினி வெளியே வர முடியல ப்ரோ. சரி, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் பார்த்தா எதுவுமே நல்லா, எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஹீரோயின் எதுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, ஹீரோயின் தூக்கி இருக்கலாம். ஸ்டோரி வந்து ஒரு கரிம நகர்ல இருந்து வரான் ஆள், செம்ம பாடி பார்த்தானே வேற லெவலு, அந்த மாதிரி இருக்கார் ஆள். சரி, பர்ஃபெக்ட். அது எங்க குத்தானே பர்ஃபெக்டா கொடுத்துருவான், எந்த படத்துல இருந்தா சரி. அர்ஜுன் ரெட்டி அந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கு, அந்த வேற லெவல். ஹீரோயின் வாங்க மாஸ் மாஸ் கேரக்டர்ஸ் இல்லைன்னா படம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. லவ் போர்ஷன்ஸ் தவிர்த்து இருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஹீரோயின் ஆக்டிங் அவங்க இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் படம். படம் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. இந்த இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது ப்ரோ. அது அவர்கிட்ட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவராக அது பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் ஒரு லாஜிக் இல்லை, 100 படம் ஒரே மாதிரி இருக்குது. 100 படம் நிறைய சீன் வந்து ஒரே மாதிரி சீன் தான் வச்சுருக்காங்க. ஆக்டிங் அதான் அவரை விட்டுருங்க, அது கதை சரியில்லை, ஸ்டோரி சரியில்லை, ஒரே மாதிரி தான் இருக்காது. 100 படத்தில் பார்த்த அதே காட்சி தான் இங்கேயும், அதே எமோஷன்ஸ், அதே இது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மூவி, ஸ்போர்ட்ஸ் மூவினா கொஞ்சம் இது இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பர் ஸ்டோரி, ஸ்டோரியா கிராஸ் பிரீட் சூப்பர் ப்ரோ, செம்ம அது ஹீரோயினா. ஓகே ப்ரோ,